வெற்றி என்பது சில நேரம் நமக்கு கிடைக்கல, எவ்வளவு முயற்சி செய்தாலும். இப்படி ரெண்டு விஷயங்களை சார்ந்து நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே பயன்படுத்த முடியும். பெருக வைக்கும், விரயத்தை குறைச்சிடும். அதாவது சிவபெருமானே வந்துருவாரு அப்படின்றாங்க. வணக்கம், வாழ்க நலம். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை செய்தாலும் வெற்றி என்பது சில நேரம் நமக்கு கிடைக்கல, எவ்வளவு முயற்சி செய்தாலும். அந்த வெற்றியை கொடுக்கக்கூடியதுக்கு பல அபூர்வமான மூலிகைகள், பொருட்கள், ஐஸ்வர்ய பொருட்கள் இருந்தாலும் சிவரோமம் அப்படின்னு சொல்லப்படுற சஞ்சீவினி புல்லை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி, பசிக்கிற குழந்தைக்கு, பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற பசிக்கிற குழந்தை யாராவது வச்சு யாசகர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பால் வாங்கி கொடுங்க, பிஸ்கட் பண்ணெல்லாம் வாங்கி கொடுங்க, குழந்தைக்கு கொடுங்க, நல்ல உடை வாங்கி கொடுங்க, சிறப்பாக நம்முடைய வாழ்க்கை அமையும். இந்த சஞ்சீவினி புல், அதாவது சிவரோமம், நிறைய பேர் சஞ்சீவினி புல்னு தான் சொல்லுவாங்க இதை. ஆனால் அதோடைய உண்மையான பேர் என்னென்னா சிவரோமம், சிவனுடைய முடின்னு சொல்கிறது. அவர் வந்து தாண்டவம், அவர் கோபப்பட்டு ஒரு தடவை பயங்கரமாக தாண்டவம், அந்தந்த வரலாறுகள் இருக்குது. அப்படி தாண்டவம் ஆடும்போது முடி அதிலிருந்து வேர்வை விழுந்தால் அதுக்கு ஒரு கணக்கு சொல்லிட்டாங்க. முடி விழுது, அந்த முடி தான் இந்த சஞ்சீவி புல் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால தான் சிவரோமம் எனும் சஞ்சீவி புல். சஞ்சீவி புல்னு எல்லாரும் வழக்கத்தில் கொண்டு வரோம். சித்தர்கள் சொல்ல சிவனுடைய ரோமம்னு சொல்லுவோம். இந்த சஞ்சீவி புல்லுக்கு மிகப்பெரிய அற்புதங்கள் நிறைய இருக்குது. வழக்கமாக சில இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் தாண்டி சொல்கிறேன் நான். அந்த சஞ்சீவினி புல்லை ஜோடி புல், அதாவது ரெண்டாக நம்ம பயன்படுத்திக்கணும். எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? கணவன் மனைவியுடைய பந்து நல்ல உறவுக்கு, சகோதர தத்துவ உறவுக்கு, அப்புறம் பார்ட்னராக சேர்ந்து வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய பலத்துக்கு. இரண்டு விதமான வியாபாரங்கள் செய்கிறாங்க பாருங்கள், அதுக்கு ரெண்டு தொழில் செய்வாங்க. இங்கே ஒரு தொழில் இருக்கும், அங்கே ஒரு தொழில் இருக்கும், பார்த்தா ஒன்று நல்லா போகும், ஒன்று நல்லா போகாது. அந்த ரெண்டும் நல்லா பலமாக ஒரே ஈவனாக போகிறதுக்கு. இப்படி ரெண்டு விஷயங்களை சார்ந்து நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே பயன்படுத்த முடியும். அதாவது அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க, இந்த ரெட்டை மாட்டு வண்டின்னு இருக்கும் பாருங்கள், ரெண்டு மாடு ஓடும், அதில் ஒரு மாடு சோனங்கியாக இருக்கும், ஒரு மாடு நல்லா ஓடும், ஒரு மாடு சரியாக ஓடாது. அப்போது இந்த சிவரோமம் எனும் சஞ்சீவி புல்லை பயன்படுத்தி தான் ஈவனாக கொண்டு போனதாகவும் சொல்கிறாங்க. மாடு அதுக்காக மாற்ற முடியாது. அப்போ இதுக்கு பயன்படுத்தினா இது வேகம் கரெக்டாக வந்துடும் சொல்கிறாங்க. இது பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. அது மாதிரி ரெண்டாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும், ஒற்றுமையாக இருக்கணுன்றதுக்கும், சேர்ந்து வளரணும்னு சொல்லப்படுறதுக்கும் இந்த சஞ்சீவி புல்லை பயன்படுத்தலாம், சிவரோமத்தை. இதை என்ன பண்ணுங்கள், இதை நிறைய இடத்துல கிடைக்குது, நம்மக்கிட்டேயும் கிடைக்குது. நீங்கள் இதை நிறைய இடத்துல கிடைக்கும், நீங்கள் கேட்கலாம். கிடைக்கலன்னா என்கிட்ட சொல்லுங்கள், இதை வாங்கிக்கோங்க. இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதை வாங்கி நீங்கள் தண்ணியில் அப்படி முக்கி இப்படி பிடிச்சிங்கன்னா அந்த புல் சுத்தம், வளமாக சுத்தம், இப்படியே சுத்தம், ஒரு ரவுண்டு முழுசாக, அதாவது அஷ்ட திக்கையும் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அஷ்ட திக்குனா எட்டு திக்கையும் ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்து நிற்கும். அப்புறம் வச்சுடுங்க, திரும்பியும் தண்ணியில் நினச்சி இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா திரும்பியும் சுத்தம். இதுதான் அதோடைய செக் பண்ணி பார்க்கும்போது ஒரிஜினல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அதுதான். அதே மாதிரி நுனி இல்லாததை வாங்கிடாதீங்க. நுனி வேணும், நுனி இருந்தால் தான் அந்த அது வேலை செய்கிற கரண்ட்டை சரியாக பயன்படுத்தும். சில இதுக்கு நுனி இருக்கா சுத்தம், அந்த நுனி போயிட்டுருக்கும், கட்டாயிட்ருக்கும். அது மொத்தமே அது ஒரு 1.5 ரெண்டு இன்ச்சு நிறம் தான் இருக்கும். அந்த புல் 2 இன்ச்சு வரைக்கும் தான் அதிகபட்சம் 2.5 இன்ச்சு கிடைக்கும். நுனி இல்லாததான் வாங்கிடாதீங்க. எங்கே வாங்கினாலும் தண்ணியில் முக்கி இப்படி பாருங்கள் சுத்தம். அதை ரெண்டு வாங்கிக்கிங்க, ஒரு ஜோடி. நமக்கு என்ன தேவை, எதுக்கு பயன்படுத்த போகிறோங்கிறது அதோட முக்கியம். கணவன் மனைவியுடைய ஒற்றுமைக்காக, இல்லை சகோதர ஒற்றுமைக்காக, இல்லை வியாபாரம் பார்ட்னர்ஷிப்பில் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னாலும் எதுக்குனாலும் பயன்படுத்திக்கலாம். அப்படின்னா ரெண்டு வாங்கி ஒரு தாயத்துக்குள்ளே போட்டுக்குங்க. போட்டுட்டு சிவன் கோயிலிருந்து விபூதி வாங்கிக்கிங்க, அதையும் உள்ளே வச்சு அடைச்சிக்கிட்டு ரெண்டு பேர் போட்டுக்கலாம். கணவன் மனைவினா கணவன் மனைவி போட்டுக்கலாம், பார்ட்னர்னா ரெண்டு பார்ட்னர்கள் பயன்படுத்தலாம், வியாபாரம்னா ரெண்டு வியாபார ஸ்தலத்தில் வைக்கலாம். ஸ்தலத்தில் வைக்கும்போது வந்து நீங்கள் தாயத்தாக போட வேண்டாம், குப்பி ஏதாவது இந்த மாதிரி ஒரு பொது குப்பி இருக்கும், இல்லை ஒரு டப்பாவில் போட்டுங்க, ஒரு சின்ன பாட்டிலில் போட்டு சிவ அதாவது விபூதி போட்டு அந்த பாட்டிலில் அதை நிற்க வச்சுக்கிங்க, வச்சு லாக் பண்ணிவிடுங்க. இதை வந்து பயன்படுத்தலாம். இதுக்கு வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, மந்திரங்களே தேவை கிடையாது. ஏன்னா சிவனுடைய நேரடி முடி ரோமம் அப்படிங்கிறதுனால இது ஒரு செடி தான், ஒரு செடியில் காய்க்கக்கூடிய ஒரு புல் தான் அது. அதுக்கு அவ்வளோ ஒரு சக்தி அது, அதாவது ஜீவனை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. ஜீவனை ஒரு உயிரியை கொடுக்கும், ஒரு இடத்துல வந்து உயிர் கொடுக்கும். எந்த பொருள் அதை வச்சாலும் அந்த 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 பொருளுக்கு உயிர் கொடுக்கும். இப்போ நமக்கு சூரிய கிரகணம், இந்த சந்திர கிரகண காலத்தில் பாருங்கள், நம்ம அந்த சாப்பாடு எல்லாம் வந்து சாப்பாடெல்லாம் கெட்டுடும், அந்த நேரத்தில் உணவுப் பொருட்கள் கெட்டுடும், விஷத்தன்மை வந்துடும்ன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த
தர்பையை வந்து கிள்ளி அதில் போடுவோம் பாருங்கள். ஆனால் அக்காலத்தில் பயன்படுத்துறதுன்னா இந்த சிவரோமம் எனப்படும் சஞ்சீவி புல்ல தான் போட்டாங்க. அதுதான் விஷத்தன்மை எடுத்து ஜீவனை கொடுக்கும். இது எல்லாருக்கும் கிடைக்காதுங்கிறதுனால இதே அளவுக்கு பவர் உடையது தான் நம்ம தர்பை. அதனால் தர்பையையும் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஆனால் சஞ்சீவி புல் தான் முதல் இடத்துல இருக்கிறது. இதை என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி வைக்கலாம். அடுத்தது வண்டி வாகனங்களில் இதை ஒரு குப்பியில் போட்டு, ஒரு பாட்டிலில் போட்டு, இல்லை எதுலையாவது அடைச்சி நீங்கள் வண்டியில் வாகனங்களில் பயன்படுத்தலாம். ஜோடி சேர்ந்து செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் பயன்படும். இதெல்லாம் விட்டுடும் ஒரு பக்கம். தாண்டி ஐஸ்வர்யம், நான் சொன்ன பாருங்க, அந்த நகை அடமானத்துக்கு போய் வந்துக்கிட்டு இருக்குன்னா நகை வைக்கிற இடத்துல இதிலேருந்து ஒரு புல்லை எடுத்து அப்படியே அதில் வச்சுருங்க. நகை வைக்கிற டப்பாவில் உள்ளே போட்டு வச்சுக்கோங்க. ஆனால் எதுனாலும் இதோடு சேர்ந்து ஒரு விபூதி இருக்கணும். அப்போ தான் அது கொஞ்சம் தரமாக நிற்கும், எந்த இதுவும் குறையில்லாமல். சிவன் கோயில் விபூதியாக இருக்கிறது தான் சிறப்பு. அதில் போட்டுடுங்க. பணம் வச்சுருக்கிறீங்க, அந்த பணம் நம்ம கரைஞ்சினே இருக்குது, அது பணம் தங்க மாட்டேங்குதுன்னா அப்படியே இதுலேருந்து ஒரு சிவரோம புல்லை எடுத்து வச்சுருங்க. அந்த பணத்தை அப்படியே நிறுத்தி வைக்கும், பெருக வைக்கும், விரயத்தை குறைச்சிடும். உடம்பு முடியாதவங்களுக்கும் தாயத்தாக செஞ்சு போடலாம். சிவரோமம் எனப்படும் சஞ்சீவியின் புல். அடுத்தது ஜலசுத்தி. நம்ம வீட்டில் தண்ணி நல்லா இல்லை, தண்ணி சரியில்லை, கிணத்து தண்ணியில் சரியில்லைன்னா இதுலேருந்து ரெண்டு புல்ல தூக்கி உள்ள தூக்கி போட்டுவிடுங்க. ஜலசுத்தியை பண்ணிவிடும். ஏன்னா இது வர்ணனுக்கும் இதுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. ஏன்னா சிவபெருமான் வந்து தாண்டவம் ஓடி தாண்டவம் ஆடும்போது அங்கேருந்து விழுந்ததாக சொல்கிறாங்க. ருத்ர தாண்டவம் ஆடும்போது அது மாதிரி ஒவ்வொரு தாண்டவம், அவர் 64 தாண்டவம் ஆடினவர். எல்லா தாண்டவத்துக்குமே ஒரு முடி உதிர்ந்ததாக அந்த ஒரு ஒரு முடியும் என்னென்ன வேலை செய்யுங்கிறத சொல்கிறாங்க. இந்த புல்லை எரிச்சு, இது கொஞ்சம் ஒன்னேன்லாம் பார்த்தாது, எரிக்கணும்னா பஸ்மம் செய்யணும். எரித்து அதை இழுப்பெண்ணெயில் கலந்து நெத்தியில் இட்டுட்டு வந்தோம்னா எப்படி சொல்கிறது, அதாவது சிவபெருமானே வந்துடுவார் அப்படின்றாங்க. சிவபெருமானே நேரடியாக காட்சி கொடுப்பாதா சொல்கிறாங்க. புருவத்தில் எல்லாம் புதையலை கண்டுபிடிக்கிறதுக்கு இதை பயன்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரியல நான் அதை பற்றி. இப்படி இந்த சிவரோமம் எனப்படும் சஞ்சீவினி புள்ள பற்றி பல விஷயங்கள் சொல்லலாம். எல்லாத்துக்குமே ஒரு குரு மருந்து மாதிரி இதை வச்சுருக்காங்க அந்த காலத்தில். இது ஒரு மூலிகை தான். இதை நீங்கள் எடுத்து நான் சொன்னபடி ஈஸியாக செய்யுங்க. மந்திரம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. கிடைக்கலங்கிறவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நான் நம்மக்கிட்ட இருக்குது, அதை வாங்கி நீங்கள் எப்படி பயன்படுத்தணும்னு முறையாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி நலம் பெறுங்க. நீங்கள் அந்த சஞ்சீவினி புள்ளி எங்கேருந்து வாங்கினாலும் இன்னும் கொஞ்சம் பவர் இருக்கணும் அப்படின்னா ஓம் ஹம் சிவாய நமக, வேறு ஒன்றுமே வேணாம். ஓம் ஹம் சிவாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை ஒரு 1008 வாட்டி சொல்லி பவர் ஏற்றிக்கிங்க. பொதுவாகவே வேலை செஞ்சிடும், கொஞ்சம் பவர் வேணும்னா இந்த மந்திரத்தை பயன்படுத்திங்க. இதுக்கு பேர் திரும்பவும் சொல்ல, நீங்கள் வெளியில் கேட்கணுன்னா சஞ்சீவினி புல்லுன்னு சொல்லி தான் நீங்கள் கேட்கணும். சிவரோமம்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது. எங்களை மாதிரி ஆன்மீகத்தில் அதிகமாக இருந்தவங்களுக்கும் சித்தர்களுக்கு மட்டும்தான் சிவரோமம்னு தெரியும். சஞ்சீவினி புல்லுன்றது தான் எல்லாருக்கும் தெரியும். நன்றி. இதை செய்து வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. வாழ்க நலம். காமக்யா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.